நீங்கள் சொல்கிறது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையடா. என் பணமும் போச்சு, என் அதிர்ஷ்டமும் போச்சு. நீங்கள் மூணு பேரும் செத்தா தான் சரியாகும். உங்கள் மூணு பேரில் முதல்ல யார் சாவறதுன்னு பார்ப்போம். நீதான் போன எழுதி வச்சிருக்க. எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு சார். என்ன? கடவுள் கிட்ட வேணுமா? வேண்டிக்க. என்னோட பொண்டாட்டி ஒரே தடவை கட்டி பிடிக்கணும். அப்புறம் ஒரு புல்லடிக்கணும். எவ்வளோ குழப்பம் பார்த்தீங்க சார் அவனுக்கு? அவனை நெஞ்சில் சுடுறாங்க சார், குறிப்பாக மண்டையில் சுடுறாங்க சார். கரெக்ட் சார். மப்புக்காகலாம் இல்லை சார், எல்லாம் உங்கள் மீனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். மீன் இல்லை, என் கட்டப்பா. ஓ, அதோட பேர் கட்டப்பாவா சார்? சரி, ஏதோ ஒன்று சார், கொஞ்சம் சீக்கிரம் சார், இப்போவே கையில் நடக்குது. உள்ளே ஏதாவது போச்சுன்னா உள்ளே போனது வெளியில் ஏதாவது வரலாம். எனக்காக இல்லைனாலும் உங்கள் கட்டப்பாக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். கண்டிப்பாக நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன் சார். என்னடா சொல்கிறேன் சார்? ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு மூணு பேர் வீட்டுக்கு வந்தாங்க சார். சார், இப்போ அதெல்லாம் விடுங்க. உங்கள் மீன் இப்போ அவங்ககிட்ட தான் இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு இது ஒன்று தான் ரூட்டு. என்ன நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஏ கார்த்தி, காரில் சார் எடுத்துக்க போகலாம். சரி சார், அப்படியே எனக்கும் ஒரு ஆசை சார், நான் ஆஃப் ஆகிட்டேன் சார். அதுக்குள்ள வந்துடுச்சா? யார நீ? ஏய் பாண்டியா, நில்றா. எங்கடா? ஏய் ஏய், எங்கடா மீனே? பிண்டடா டேய், உன்னை சாவடிக்காம விட்டதே என் தப்புடா. ரவுடி பையல கூட்டி வந்தா சும்மா விட்டுறானே? யாரா ரவுடி பையன்? எல்லாரும் யாரா ரவுடி பையன்? நான் மாரமா வந்துட்ட கடிகாரம். ஏய் பா, உங்க கட்டப்பா பா, எனக்கு தெரியும் உன எப்பறா தூக்குனாங்க. ஏய் போட்டு, இங்க இருந்து யாரும் ஒருத்த உயிரோட போக முடியாது. பண்டியடா,
தெரிஞ்சது எனக்கு எப்படி தெரியும்? ஏ தெல்ல வாரி, இந்த முல்ல மாதிரி தான் எனக்கு போதையில் வளர்ச்சி. எல்லாத்துக்கும் நீ தான், நான் இல்லையா? எல்லாம் ஒன்னாலும் சும்மா ஏன் பேசிடுங்கிற கையில் சேர்த்துக்கிட்டு எல்லாம் எங்கள் சமையல்கார பசங்க சார், நம்ம மட்டும் வரவங்க தான் வர தின்னுட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் மீனோட விளையாடுங்க சார், நான் என் வீட்டுக்கு போயிட்டு என் மீனோட விளையாடுறேன் சார். கட்டப்பா கட்டப்பா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ இல்லாமல் சோறு கூட தின்ல. என்னடா, வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா, வா போகலாம். எத்தனை நாளாக சொல்றது, ஏசி சரி பண்ண மாட்டியா? நாளைக்கு சரி சுட்டுறேன். அடிச்சிடுறா அட்ரா. ஏய் கட்டப்பா, கிழக்க சூளம் போக வேண்டாம் சொன்ன கேட்டீங்களா? நான் சொல்றதெல்லாம் வர வர கேட்கறதே இல்ல. அண்ணா போராட்டத்தை கிடைச்ச கட்டப்பா நம்ம கையில இருந்து தவறுதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். பாண்டி, அந்த மீன் என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுச்சுல, நான் வேற குழந்தைத்தனமா நடந்துகிட்டேன். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த மீனுக்கு பவர் எல்லாம் கிடையாதுடா. அந்த மீனுக்கு பவர் இல்லைன்னு யார் சொன்னது? சுறா அடிச்ச பணம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. ஹே என்னடா சொல்ற, டேங்க், பூத்து, பால், குஜ்ஜி, அந்த குளோவை வச்சுதான். குஜ்ஜி தெருக்கிட்ட ஒரு பால் பூத் இருக்குது, அதுக்கு பக்கத்துல இருக்க வாட்டர் டேங்க் கிட்டதான் கண்டு அந்த காசை புதைச்சு வச்சிருந்தான். ஹே இது எப்படா நடந்தது? அன்னைக்கு ராத்திரி பவர் கட்டாச்சு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நைட்டு தான் நான் போயிட்டு வந்தேன். நான் கூட நமக்கு சேர வேண்டியது எடுத்துக்கிட்டு அவனுங்களோட ஷேரை கொடுத்துட்றேன் தான் நினச்சேன். ஆனால் அடுத்த நாளே ஒருத்தர் மீனுக்கு 4 கோடி ரூபா ஆஃபர் பண்ணா வந்த சான்ஸை விட்டுருவேனா? அதான் மீன் வைத்த காசை சுறாவுக்கும் கெண்டை கொடுத்து வச்சிருந்த காசை நம்மளுக்காகவும் பதுக்கிட்டேன். இப்போ அந்த பணம் எங்கே இருக்கு? என்னடா இது, பானை எங்கே இருக்குங்கிற குழுவை அந்த பேரை செப்பையோ கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் கூட இருந்த 2 அறிவாளிக அவனை மதிக்கவே இல்லை. கண்டுபிடிச்சேன் தம்பி, வாட்டர் டேங்க் பக்கத்தில் பால் பூத்துருக்குல, அங்கே தான் குஜித்தது. அங்கே போய் விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். பால் இல்லை அவன் ஏதாவது கொடுத்தா கொடுத்துருக்கலாம் இல்லையா? என்ன சொல்கிறேன், இவ்வளோ ஈஸியாக குழு கொடுப்பாங்க, கட்டுப்பேத்தான் போயிடும். ஒருவேளை அவங்க உனக்கு கொண்டு இருந்தா என்ன பண்ணுறது? போய் சேர்ந்துருக்க வேண்டியதான். நீ தானே 1 கோடி வரணும்னு ஆசைப்பட்ட, பொண்டாட்டி ஆசைப்பட்டு செய்யலன்னா அப்புறம் என்ன புருஷன்? இதுக்கப்புறம் என்னை யாரும் அன்லக்கின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. என்னை தேடி வந்தது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளாக சொன்னால் இங்கே ஜெயிச்சா லக்கு, தோத்தம் மக்கு. இப்போ கிக்கு ஹாய் பாண்டி, என்ன எதிர்பார்க்கல? சரி, பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த மீனை நீ எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்க. அதான் நான் உனக்கு வேற ஒன்று கொண்டு வந்திருக்கேன். வெளியே பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கும், உள்ள கொல கொலான்னு இருக்கும், பாடி ஃபுல்லாக மச்சமாக இருக்கும். சீதாப்பழமா? இன்னும் கெஸ் பண்ண முடியல. வெயிட்,
நீ என்ன ஜூலியா வேலை பாக்குற?